ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக செம்மையாக ஆட்டு ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். இன்றைக்கி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கால் கிலோ ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன், செம்மையாக சூப்பராக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தேவையான பொருள் எடுத்துக்கலாம். ஒரு சில் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, அஞ்சு பல் பூண்டு, கால் டீஸ்பூன் சின்ன சீரகம், கால் டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், 150 கிராம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இனிமேல் அடுப்பில் தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பு, 4 கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க, கடுக பொடியை வைங்க, வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க. இப்போ ஸ்டெப் 2, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்ச ஈரலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. அடியில் பிடிச்சிடாமல் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 3, 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இங்கேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே வதக்குங்க. எண்ணெய் கீழே இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க, அடியில் பிடிச்சிடாமல். தண்ணி எதுவும் நம்ம ஊற்றலை. ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. வத்தல் தூளுடைய வாடை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க ஒரு 10 நிமிஷம். ஸ்டெப் 4, தேவையான பொருள் நிறைய எடுத்து வச்சுருந்தோம், அதில் வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு. மீதி உள்ள பட்டை, கிராம்பு, தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி அப்படியே உள்ளே ஊற்றிருங்க. தேவையான அளவு இது கூட தண்ணியை சேர்த்து ஒரு 3 விசில் விடணும். அதிகமாகவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், குறையாகவும் ஊற்ற வேண்டாம், கரெக்டாக வச்சுக்கோங்க. அதிகமாக ஊற்றினா கிரேவி மாதிரி இருக்காது, குழம்பு மாதிரி ஆயிரும். தண்ணியை குறைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே குக்கரை மூடி 3 விசில் விடுங்க. குக்கரில் உள்ள ப்ரெஷர் குறைஞ்ச பிறகு மேலே உள்ள விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போதுமே குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான கிரேவி ரெடியாக இருக்கும். கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலை போட்டு இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் கற்றுக்கிறவங்க கூட இதை ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த 4 ஸ்டெப் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.